வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ண போறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்துருக்கிறேன், ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ரெண்டு தக்காளி அதே மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன், இது மிளகுத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் வச்சிருக்கிறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆல்ரெடி வந்து நான் வந்து சுடுதண்ணி காய வச்சுட்டேன், அதில் காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொழிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கிறல, உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் தனியாக எடுத்துட்டு தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனியா தூள் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூனு. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு, கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஊத்திக்கலாம். பாருங்க எண்ணெய் வந்து அப்படியே மேல திரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்ப காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். பட்டாணி இருந்தா பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், இது கூட காலிஃப்ளவர் கூட. காலிஃப்ளவர் கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்க, சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. சாதத்து கூடவோ சப்பாத்தி கூடவோ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.